हाई फ्रेंड्स वेलकम बैक टू ट्रेडिशनल इंडिया चैनल नाम इनके வித்தியாசமான செம்பருத்தி பூவில் எப்படி மில்க் ஷேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு எட்டு செம்பருத்தி பூ எடுத்துருக்கேன், ரெண்டு பன்னீர் ரோஸு, கொஞ்சம் சப்ஜா சீடு வந்து ஊற வச்சுருக்கேன், ஒரு கப் ஆஃப் மில்க் வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும், கொஞ்சம் சக்கரை. இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணியை நல்லா காய வைக்கலாங்க. அதில் இந்த செம்பருத்தி இதழ்களும் பன்னீர் ரோஸ் இதழ்களும் இதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா சுண்டி வர டைமில் நல்லா கலக்கிட்டே இருக்குங்க. சக்கரை போட்டுங்க, சக்கரை போட்டு நல்லா கலக்கிடுங்க. நல்லா ஒரு ஸ்மூத்தாக வரணும். ஒரு திக்னஸ் பதத்துக்கு வந்திருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த சிரப்பு மில்கில் சேர்த்து ஆட் பண்ணலாம். எல்லா சிரப்பையும் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கியாச்சு. இப்போ நாம் ஊற வச்சுருக்கிற சப்ஜா விதைகளை இதுக்குள்ளே சேர்க்கலாம். சப்ஜா விதைகளும் சேர்த்தாச்சு. இதையும் நல்லா கலக்கி விடுங்க. நீங்கள் சிரப்பு நிறைய செஞ்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு நமக்கு தேவையான அப்போ மில்கில் சேர்த்து குடிச்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஹெல்த்தியான செம்பருத்தி பூவில் செஞ்ச மில்க் ஷேக் ரெடிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.